Hello viewers, welcome to another Adbhut Food. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சுவையான மஷ்ரூம் வச்சு தாங்க தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து ஜீரக சம்பாவில் தாங்க வந்து செய்ய போகிறோம். இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் மஷ்ரூம் பிரியாணி கூட வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேங்க. இன்னொன்று பாஸ்மதியில் அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது கூட வந்து கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் லிங்க்கு, பார்த்துங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்ட்டு பார்த்துக்கலாம். பொருளுங்க, நான் வந்து ஒரு அரை கைப்பிடி இருக்கும் கொத்தமல்லி இலை, ஒரு 4 5 பச்சை மிளகா, ஒரு அரை கைப்பிடி புதினா இலை, 15 to 20 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா வந்து எடுத்துருந்தேன். 1 ஜவுந்தரி, 1 ஸ்டார் அனீஸ், 4 to 5 ஏலக்காய், 3 to 4 பட்டை, 1 to 4 லவங்கு. இது எல்லாமே போட்டு நம்ம குறை குறைன்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருந்தேன். எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள், நல்லாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஜீரக சம்பாவில் நம்ம வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யக்குள்ள. இது வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 100 ml வந்து போட்டிருந்தேன். கரம் மசாலா வந்து எடுத்திருந்தேன், ஒரு 4 to 5 பேலீஃப், 1 to 5 ஏலக்காய், 1 to 4 லவங்கு. சின்னதாக இருந்த பட்டைக்கு நான் வந்து போட்டுக்கிட்டேன் 1 to 4 to 5. 2 ஸ்டார் அனீஸ், சின்னதாக ஒரு ஜவுந்தரி வந்து எடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கரம் மசாலாவும் அதில் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே வந்து வறுக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருந்தேன், ஒரு 400 gram இருக்கும். நல்லா வந்து நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் மெலிசாவே. இந்த வெங்காயத்துக்கு நம்ம வந்து போட்டு நல்லா வந்து இதுக்கு வந்து வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கணும். எவ்வளோ வந்து கோல்டன் ப்ரௌன் வருதோ நல்லாவே இருக்கும் பிரியாணி. நெய் வந்து ஒரு 100 ml எடுத்திருந்தேன், அதில் 50 ml போட்டு வைக்கலாம் மீதி, அப்புறமா யூஸ் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 3 tablespoons எடுத்திருந்தேன். எவ்வளோ நிறையா போடுறீங்களோ நல்லாவே டேஸ்ட் இருக்கும். இதுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டும் வந்து போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்தே வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து வதங்கி வந்துருச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும் உங்களுக்கு வதக்கிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, அடிப்பிடிக்க விடாத பார்த்துங்க. பாருங்கள், தக்காளி வந்து நான் எடுத்திருந்தேன், ஒரு 3 இருக்கும் இந்த சைஸில். உங்களுக்கு வந்து தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 4 கூட வந்து போட முடியும். இந்த மாதிரி வந்து ரஃப்பாகவே வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வந்துருச்சு தக்காளி. இப்போ வந்து பவுடர் மசாலா வந்து போட்டுக்கலாம். 1 teaspoon மிளகாத்தூள் காற்றுக்கு ஏற்ப மாதிரி வந்து சேர்த்துங்க. 1 teaspoon ஜீரகத்தூள், 1 teaspoon மிளகுத்தூள், 1¼ teaspoon மல்லித்தூள், 1/2 teaspoon மஞ்சத்தூள். இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து வதக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்க்கு ஆஃப் பண்ணிடலாம். 1½ நிமிஷத்துக்கு இந்த தயிர் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். 75 ml கெட்டியான தயிர் வந்து எடுத்திருந்தேன். இந்த தயிருக்கு நல்லாவே வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸுக்கு ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ளே உங்களுக்கு வந்து தயிர் வந்து பிரிஞ்சு வராது, அதுக்கு தான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். பாருங்கள், 1-2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லாவே வந்து தயிருக்கு வேக வச்சுக்கிட்டோம். எண்ணெயெல்லாம் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து புதினா கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். 1 கைப்பிடி வந்து புதினா கொத்தமல்லி எடுத்திருந்தேன். காரத்துக்கு ஏற்ப மாதிரி வந்து 3 பச்சை மிளகாய் வந்து நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துங்க. மதியம் வந்து நம்ம அரைச்சிருக்கோம் பச்சை மிளகாய், பார்த்து சேர்த்துங்க. 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து புதினா கொத்தமல்லிக்கு வந்து வேக வச்சுக்கிட்டோம். நான் வந்து 400 gram இருக்கும் மஷ்ரூம்க்கு நல்லாவே வந்து கழுவி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். 2 பீஸாக வந்து 1 மஷ்ரூம்க்கு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செய்யக்குள்ளே உங்களுக்கு நல்லா வந்து வதங்கி வரக்குள்ளே அதனுடைய சைஸ் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு இருக்கும். சின்னதாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து கூலாயிடும். கொஞ்சமாக வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கலாம்.
இதுக்கே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள் மஷ்ரூம்க்கு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து வேக வச்சுக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% நல்லாவே வந்து வெந்திருக்கும் மஷ்ரூமு. இதில் தண்ணி எதுவுமே வந்து போட்டு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து பாதி வந்து நம்ம எடுத்துகிட்டு பாதி வந்து அந்த சட்டிலே வந்து அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் நம்ம வந்து பாதி மசாலா எடுத்துக்கிட்டோம் மஷ்ரூமும் சேர்த்து. இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து அளந்து வந்து போடணும். நான் வந்து ஒரு 600 கிராம் இருக்கும் எடுத்திருந்தேன் ரைஸு. இந்த ஜீரக சம்பா ரைஸுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் அப்படின்னா அளவில் வந்து நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி வந்து போட்டுக்கிட்டேன். 6 கிளாஸ் போடக்குள்ளே 1/4 கிளாஸ் தண்ணி வந்து நான் நிப்பாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி செய்யக்குள்ளே குழையாத உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரைஸு. தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்குங்க. நல்லா மூடி வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள் நல்லாவே வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து அந்த தண்ணி நல்லாவே வந்து கொதிச்சு வந்ததும் இந்த ரைஸு வந்து நம்ம வந்து கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுவிட்டு ரூம் டெம்பரேச்சர் ஓட்டர்லேயே வந்து ஊற வச்சுருந்தேன். போடக்குள்ளே தண்ணி இல்லாமல் பார்த்து வந்து வடிகட்டி போடுங்க. நல்லாவே வந்து வெந்துடுச்சு. இப்போ ஒரு 70% வெந்திருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாதி மசாலா போட்டுடலாம். இப்போ போட்டு அதுக்கும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடயே வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரைஸ்க்கு. இதுக்கு கொஞ்சமாக வந்து இப்போ கரம் மசாலா தூளும் வந்து போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இருக்கும் நான் போட்டிருந்தேன். மீதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த நெய்யும் வந்து இதிலே வந்து போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லாவே. இப்போ எல்லா மசாலாவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அப்சர்வ் ஆகும். இதில் நம்ம பாதி மசாலா எடுத்து வச்சுருந்து போட்டோம் இல்லைங்களா மஷ்ரூம்து, அது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீவும் மென்ட் லீவும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஃபோயில் எடுத்து இந்த மாதிரி 2 லேயர் மாதிரி செஞ்சு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மூடி வச்சு நம்ம வந்து தமுக்கு விட போகிறோம். 1 தோசைக்கல் எடுத்துருந்தேன், நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வச்சு சிம்மில் வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ பார்க்கக்குள்ளே நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கமகமன்ட்டு அந்த வாசனை வருதுங்க. அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த ஜீரக சம்பாவில் வந்து செய்யக்குள்ளே அவ்வளோ ஒரு மணம் இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் வரும். என்ஜாய் ஃபுட்.